ஜோ லண்டன்ற ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவர், ஒரு பாடி பில்டர் ஒருத்தர், அவர் சமீபத்தில் இறந்துருக்காரு, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவரை பத்தி இப்போ நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணதாலதான் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா பாடி பில்டிங் அந்த மாதிரி இருக்கவங்க ஒருத்தர் இறந்திருக்காரு, ஸோ அதை மட்டும் எடுத்துக்குவோம், அவர் காரணத்தெல்லாம் ரொம்ப ஆராய வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவர் வாழ்ந்த நினைவுகளை நினைவு கூறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இண்டிவிஜுவல் அதுக்குன்னா ஒரு நார்மல் பர்சன் ஒருத்தவங்க இந்த மாதிரியான நியூஸ் அடிக்கடி கேள்விப்படுவோம். நிறைய பாடி பில்டர்ஸ் இறக்குறதுன்றது ரொம்ப ஒரு வாடிக்கையான விஷயமும் ஆயிடுது, அதுவும் ரொம்ப வயசு கம்மியா இருக்கவங்க பாக்குறதுக்கு செம ஃபிட்டா தான் இருக்காங்க, ஆனா நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த மாதிரியான நியூஸ்ல இருந்து ஒரு காமன் பர்சன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். நார்மலா இருக்க ஒருத்தவங்க ஒரு நல்ல செம ஃபிட்டா இருக்க மாதிரியான ஒரு ஆளை பார்த்தா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அது ரெண்டுமே உண்மைதானா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஃபிட்டாக இருக்கும்போது உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும், நிறையா வேலை செய்கிற கூட எனர்ஜி இருக்காது. உண்மையிலே ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்றதும் ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஸோ முன்னாடி இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபிட்டாக இருக்கும்போது நம்ம ஓரளவு சொல்ல முடியும், ஆனால் இப்போது ஃபிட்டாக இருக்கவங்க உண்மையிலே ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரிப்டாக இருக்கிறது, அப்படியே ஒரு நரம்பு முதற்கொண்டு பொடைச்சு தெரிச்சு அப்படியே மசில் எல்லாம் ஒவ்வொன்றுமே கட்டுக்கட்டாக தெரியறதுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா அது வந்து நேச்சுரலி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஜென்ரலாக ஒரு ரூல் ஆஃப் தம் சொல்லுவாங்க, பிக் நேச்சுரல் ஷ்ரெடட் சூஸ் டூ அப்படின்னு. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, பார்க்குறது நல்லா பல்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல ஃபேட் இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அந்த செம்மையாக அந்த மசில்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஷ்ரெடடாக இருக்கவங்க. ஆனால் பார்க்குறக்கும் பெருசாக சைஸ் பல்காக இருக்காங்க, ஷ்ரெடடாகவும் அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே வெளியே தெரிக்கிற மாதிரி அப்படியே செம்ம ஃபிட்டாகவும் இருக்காங்க அப்படின்னா அது எக்கச்சக்கமான ஸ்டெராய்டு போட்டால் மட்டும்தான் நடக்கும். ஜோ லண்டனுமே பார்த்தோன்னா ஒரு நல்ல பயங்கரமான உடம்பு வேற லெவலில் வச்சுருந்தார், பார்க்குறவங்களுக்கே ஏலியன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு பயங்கரமான உடம்பு, செம்மையாக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி உடம்பு ஃபிட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹெல்த்து அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே அதுக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தே ஒரு டாக்டர் சொன்னால் தான் எடுத்துக்கணும், இவ்வளோ டைம் வரைக்கும் யூஸ் பண்ணணும், இவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு டாக்டர் சொன்னால் தான் எடுத்துக்கணும். ஸோ நம்மளெல்லாம் எதையும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரு மருந்துக்கே இதுதான் நிலைமை அப்படிங்கும்போது இல்லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில கண்ட்ரீஸில் லீகலாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது, இப்போது ஸ்டெராய்டுன்னு சொல்ல முடியாது, இப்போது இது ஏதோ சாம்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துடுச்சு, வேறு வேறு மாடல் வேறு வேறு நேமில். ஸோ இப்போது ஒவ்வொரு தடையும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு, புது புது டெக்னாலஜி அப்படின்ற மாதிரியான நினைப்பில் ஒவ்வொருத்தரும் இந்த வேறு வேறு மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மருந்துகள் வேணால் மாடர்னாக இருக்கலாம், ஆனால் நம்ம உடம்பு பழைய உடம்பு தான். ஸோ நேச்சரோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்கும். நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் உடம்புல ஏற்றிக்கிட்டு ப்ராப்பராக ஹெல்தியெல்லாம் இருக்கவே முடியாது. அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மருந்தையும் அவங்க தனித்தனியாக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் என்ன ஆகுன்றது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேறு, ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனும் வேறு. இந்த ரீசனால தான் ஒரு ஹார்ட் அட்டாக்கால் இல்லை ஒரு ஹை பிளட் ப்ரெஷராலன்னு ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இதனாலதான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல போனால் ஒரு அவங்க உடம்புக்குள்ள நடந்த பல விஷயங்கள்ல அதுவும் ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்னால இறந்தாருன்னா இந்த சரி பண்ணியிருந்தா இதை அவங்க சரி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு மருந்தை கொடுத்து சரி பண்ற மாதிரிலாம் நம்மளால சரி பண்ண முடியாது. உடம்புன்றது ஆஸ் அ ஹோலாக தான் இயங்கும். நம்ம ஊர்லயுமே நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம், லோக்கல் பாடி பில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அட்மிட் பண்ணா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனே தெரியாது, டாக்டர்ஸே ரொம்ப குழம்பி போயிடுவாங்க, ஏன்னா உடம்புக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் உள்ளே போயிருக்கும். நார்மலாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் அட்மிட் ஆனாலே நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன எல்லாத்தையும் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக உங்களை
ரெடி பண்ண முடியும். ஏன்னா எல்லா கெமிக்கல்ஸும் உள்ளே இருக்கும்போது உடம்பு எப்படி இயங்குதுன்றதே நம்மளால தெரியாது. ஆனால் எப்படி தைரியமாக எல்லாரும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் மார்க்கெட்டிங் தான். இப்படி இருக்கிறது தான் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் எல்லாருக்கும் இப்போ படங்கள் மூலயமா விளம்பரம் எல்லாத்துலேயும் அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் போல் அப்படின்ற அளவுக்கு நம்ம நினச்சிட்றோம். அதுவும் புதுசாக ஜிம்மு ஒர்க் அவுட்ன்ற மாதிரி போகிறவங்களாம் அதை யோசிப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஒரு உடம்பு வேணும், இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நேச்சுரல் கிடையாது அப்படின்றது புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி அந்த ஒரு பழைய பாடி பில்டர்ஸ்க்காவது அதெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் என்னென்னா நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்தாலே அதுலேயே ரிஸ்க் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கவங்களே. ஆனால் இப்போது பார்த்தோன்னா அந்த பழைய பாடி பில்டர்ஸ்ன்றதெல்லாமே இப்போ அவங்களாமே அவுடேட்டட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புதுசாக இருக்கணும், நிறையா பல பலன் இருக்கணும், பார்க்குறக்கு எடிட்டிங்லாம் பண்ணணும், நிறையா ரீல்ஸ் போடணும், அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்த அப்புறமா ஃபுல்லாக மார்க்கெட்டிங் தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் யார் ரொம்ப தனியாக தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட பவுண்டரிஸை புஷ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது நேச்சுரலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ யார் அதிகமான அளவு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால தான் தனியாக தெரிய முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி ஜான் மெடோஸ்னு ஒரு பாடி பில்டர் இருந்தார். அவரும் நல்ல ஃபிட்னஸ் நியூஸ்லாம் நிறையா போட்டுட்டு இருப்பார். அவர் நிறைய பாடி பில்டர்ஸே ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்குமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பாடி பில்டர் அவருக்கே அதனாலமா. அதுக்கப்புறம் இப்போ அவரும் நம்ம கூட இல்லை, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ எவ்வளோதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே அதான் நிலைமை அப்படிங்கும்போது நம்ம புதுசாக இருக்கவங்க வயசு சின்ன வயசில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன வயசாக இருக்கவங்களுக்கு மேபி உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போதைக்கு சமாளிக்கலாம். ஆனால் அதுவுமே தாங்க முடியாத அளவுக்கு இப்போது லைஃப் ஸ்டைல் நமக்கு எல்லாருக்குமே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் நீங்களாம் ட்ரை பண்ணால் தான் ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டெல்லாம் உங்களால் சாப்பிட முடியும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே நம்ம உடம்புக்கு கெடுதலான உணவு தான். ஸோ அந்தளவுக்கு மோசமாக போயிருக்கும்போது நம்ம இன்னும் உடம்பை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து தான் பார்த்துக்கணும் ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜிம்மு ஃபிட்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி போகிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய சமயத்தில் தேவையில்லாத ஊசிகள் மருந்துகள் அந்த மாதிரி போனோம்னா உடம்பை ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குள்ளே தள்ளுறோம். முன்னாடி இருக்கவங்கலாம் அந்த பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க தெரிஞ்சுதான் எடுத்தாங்க, இதுதான் இதெல்லாம் போட்டால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் எடுத்தாங்க. அது சொல்லப்போன ஒரு கார் ரேசிங் மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அவ்வளோதான் ஆள் காலி. இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுட்டு அது ஒரு ஸ்போர்ட்டாக எடுத்தாங்க. அதே மாதிரி தான் முன்னாடி இருந்தவங்களும். ஆனால் இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு அதோட டேஞ்சர் என்னன்றது தெரியல, இது சேஃப் தான் அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்க. முன்னாடி இருந்தவங்களாவது அது டேஞ்சர்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்தாங்க. இவ்வளோதான் டைம், இவ்வளோதான் விஷயம், இதுங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த ஒரு டைம் ஃப்ரேமோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் சேஃபு, எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் சின்ன வயசில் இருக்கவங்களே இறந்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் அதை பற்றின புரிதல் இல்லாமல் பண்ணுறதுனால என்ன ஆயிரும்னா எக்ஸசைஸ்ன்றதே தப்பு, பாடி பில்டிங்ன்றதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கே பயப்படுற மாதிரி ஆயிடுது. இப்போது நியூஸ்லேயே நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணதுனால இவர் இருந்தார் அவர் இருந்தார்ன்ற மாதிரி போடுறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு நார்மல் பர்சனுக்கு ஜிம்முக்கு போனால் அவ்வளோதான், முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்முக்கு போகலாம் அப்படி ஜிம்முக்கு போடுறது உடம்புக்கு நல்லது அப்படின்றதே ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்திருக்கு. முன்னாடி இல்லைன்னா ஜிம்முக்கு போனால் ஏதாவது கண்ட கண்டு இதெல்லாம் சாப்பிட்ணும் ஊசி போடணும் அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்துக்காக ஜிம்முக்கு போகலான்ற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நியூஸ்லாம் இன்னும் வந்துச்சு அப்படின்னா ஜிம்முக்கு போகிறது அப்படின்றதுனாலே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நார்மலான ஒரு பர்சன் உடம்பு ஏற்றணுன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், நேச்சுரலான ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்ணும், நேச்சுரலான ஃபேட் அது நிறையா சாப்பிட்ணும், அது நமக்கு அசைவத்திலிருந்து கிடைக்கும். தேவையான அளவு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம், அதை மட்டும் பண்ணனாலே போதும். மற்றபடி இந்த ஜங்க் எல்லாத்தையும் கட் பண்ணும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், இது கூட முக்கியமாக நல்ல எக்ஸசைஸ். ஸோ இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், செம்மையாக பாடியை பில்ட் பண்ணலாம். அதுக்கான டைம் ஆகும், ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொருத்தவங்களோட ஜெனட்டிக்ஸு அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கான ஒரு பாடி ஃப்ரேமு
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும், சூப்பராக உங்களுக்கு ஆரோக்கியமாக நல்ல உடம்புன்றது சூப்பராகவே கிடைக்கும். இப்போ இந்த ஒர்க் அவுட்ன்றது ஒன்றும் ரொம்ப பெரிய ஒரு உலக அதிசயம்லாம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய புது இன்வென்ஷன்லாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்தே நல்லா கடின உழைப்பு பண்ணுறவங்க எல்லாருமே ஃபிட்டாக தான் இருந்தாங்க. என்ன ஒன்றுன்னா, ரொம்ப உழைப்பு செய்கிறவங்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கவங்களா இருப்பாங்க, அவங்களால ஒரு பக்காவான ஒரு நியூட்ரிஷனே எடுத்துக்க முடியாது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இப்போ வந்துட்டு ஒர்க் அவுட் அப்படின்ற பேரில் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக அந்த மசிலுக்கான வேலையை நம்ம செய்கிறோம், அது ஒர்க் அவுட் அப்படின்ற பேரில் ஒர்க்கை தான் நம்ம திரும்ப செய்கிறோம், கூட நியூட்ரிஷன் நல்லா சூப்பராக கொடுக்குறோம், அப்படிங்கும்போது ரிசல்ட்டு நல்லா கிடைக்குது, அவ்வளோதான் விஷயம். ஸோ மற்றபடி இந்த ஒர்க் அவுட் பாடி பில்டிங் அப்படின்றது ஒன்றும் ரொம்ப பெரிய உலக அதிசயம்லாம் கிடையாது. சாதாரணமாக நல்லா நம்ம காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலை, ஸோ அந்த உழைப்பை ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் பண்ணுறோம், நல்லா சாப்பிட்றோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இது மட்டும் இருந்தாலே போதும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நல்ல உடம்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஜோலிண்டர் பற்றி நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.